நன்றி, மீண்டும் வராதீர்கள். இதுதான் அதிமுகவினுடைய ட்விட்டர் பேஜில் ஃபெமிலியராக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இது பெரிய அளவில் இந்த ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் நம்பர் ஒன்னில் இருக்குது. இதை யாரை நோக்கி வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதிமுக பாஜகவினுடைய உறவு முறிந்தது, அதன் காரணமாக பாஜகவை நன்றி மீண்டும் வராதீர்கள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டாக அதிமுக சொல்லியிருக்காங்க. இது எதிர்பார்த்த ஒன்று தான். நம்மளுடைய போஸ்ட்டை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு இதனுடைய வரிசை நன்றாக தெரியும். ஒன்று, அண்ணாமலை சிஎம் வேட்பாளராக 2026 அதிமுக கூட்டணியில் சைன் போட்டு கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி வெளியில் வரணும். இவ்வளவு தான் நம்ம சொல்லியிருந்த விஷயம். இதில் ரெண்டாவது ஆப்ஷனை எடப்பாடி பழனிசாமி கையில் எடுத்திருந்தார். வாழ்த்துக்கள், தமிழ்நாட்டின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லணும். ஏன் அப்படின்னா, பாஜக ஒரு வேஸ்ட் லக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லலை, ஜெயக்குமார் உதிர்த்த ஸ்டேட்மெண்ட்டு உண்மையாக இருக்குது. ஜெயக்குமார் சரியாக தான் பேசுவார் எப்பயுமே, தன்னை பற்றியும் சரி அடுத்தவங்களை பற்றியும் சரி. வேஸ்ட் லக்கேஜ், நாங்கள் தான் தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயம். ஸோ தூக்கி வைத்த சுமையை இறக்கி வைத்திருக்கிறார்கள். சரி, இந்த சுமையை இறக்கி வச்சாச்சு, அதனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது? அமர் பிரசாத் ரெட்டி தான் சும்மா இருந்தாலும் தன்னுடைய சதை ஆடும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை பாத யாத்திரையில் போயிட்டுருக்கும் போதே வந்து கேட்டிருந்தாங்க. மீடியாக்களெல்லாம் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவேன் அப்படின்னு பேசிகிட்டு இருந்த நபர் நேற்று எதுனா வந்து மூஞ்சி இஞ்சிலாம் வந்து உடஞ்சி போய் அப்படியே ஒரு மாதிரி வாயெல்லாம் ஒரு பக்கம் வந்து வீங்கி போய் கிடந்தது. ஏன் அப்படின்னா, அண்ணா அண்ணா இல்லைண்ணா அது வந்து டெல்லி முடிவெடுக்க வேண்டியதுனா எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாரு. ஸோ இதுதான் அண்ணாமலையினுடைய ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறவர் நேற்று வந்து ஆமாங்க அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கலாம். பட்டு அதை ஒத்துக்கக்கூடிய அளவுக்கு வீரமானவரா அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு க்வெஸ்டின். ரெண்டாவது, இது வந்து கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய இரண்டு நபர்களுக்கான வெற்றியாக பார்க்குறாங்க. ஒன்று எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைத்த வெற்றி, இன்னொன்று அண்ணாமலைக்கு கிடைத்த வெற்றி. பாஜகவுக்கு கிடைத்த தோல்வி அப்படிங்கிறது தான் அரசியல் விமர்சகர்கள் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை. ஏன் அப்படின்னா, அதிமுக அப்படிங்கிறது ஒரு பெரிய கட்சி. இன்றைக்கி பாராளுமன்றத்திலே அதிமுகவினுடைய துணை இல்லாமல் ஒரு மசோதாவை ஜெயிக்கிறது அப்படிங்கிறது பாஜகவால் முடியாத ஒரு காரியம். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கட்சி, என்ன தான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியை ஊந்து போயிட்டுருக்காரு அப்படின்னு அமர் பிரசாத் ரெட்டி வந்து ட்விட்டரில் போட்டுட்டு அந்த பதிவை திருப்பி எடுக்கிறதுக்கு காரணம் என்ன? நேற்றைய தினம் அவர் போட்டிருந்தார், போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வந்து எடுத்துட்டார், ஊர்ந்து செல்லும் எடப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு சில வார்த்தைகள்லாம் பதிவு செஞ்சுருந்தார். ஆனால் மேலிடத்துலேருந்து வந்து ப்ரெஷராக என்னன்னு தெரியல, அந்த பதிவை டக்குன்னு தூக்குனார். அப்போது இன்னமும் அதிமுகவை தன்னுடைய கையில் வச்சுக்கிறது தான் தனக்கு சேஃப் அப்படிங்கிறதுல பாஜக ரொம்ப தெளிவாக இருக்கும். ஏங்க, ஏக்நாத் ஷிண்டே வச்சு கட்சியவே உடைச்சவங்க அவங்க. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து ஒரு கட்சி தன்னுடைய அடிமையானவர் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை அதற்கு சார்ந்திருக்கக்கூடிய நபர்களை எப்படி விட்டு கொடுப்பாங்க? விடமாட்டாங்கல்ல. ஸோ எப்படி இருந்தாலும் இழுத்து பிடிக்கிறதுக்கான வேலையை தான் பாஜக செய்யும். அதற்காக பாஜக எடுக்கக்கூடிய தந்திரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, நேற்று வினோஜ் பி செல்வம் அவர் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருந்தார். இந்த மாதிரி போயிட்டுருக்கிறதெல்லாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆங்கில டிவி சேனலில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருந்தார். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பிஜேபியினுடைய ஸ்டாண்டாக தமிழ்நாட்டில் இருந்து அவர் பேசின பேச்சுக்கு அதுக்கு பிறகு அவர் சாரி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்த நிகழ்வு. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இன்னமும் பிஜேபி அதிமுகவோட தூது போயிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது தான். ஆனால் அமித்ஷா ஏன் எடப்பாடி பழனிசாமியுடைய தூதுவர்களாக இருக்கக்கூடிய 5 பேர்களை சந்திக்கலை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு, வேலுமணியை வந்து வானதி சீனிவாசன் தான் பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு அமித்ஷாவுக்கு காண்டாக்ட் ஏற்படுத்தி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் போயிட்டுருக்கு. பட் வந்து அமித்ஷாவுக்கு வந்து இந்த கனடா பிரச்சனையினால் சந்திக்க நேரம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் பேசு பொருளாக மாறி இருந்தது. இதெல்லாம் சின்ன சின்ன அங்கிங்கே இருக்கக்கூடிய டாட். இதில் பெரிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது வேலுமணியனுடைய ரியாக்ஷன். நீங்கள் அந்த மாவட்ட செயலாளர்கள் தீர்மானம் நிறைவேற்றிட்டு வந்ததுக்கப்புறம் வெளியில் வந்து, அதாவது கூட்டணி ஆமாம் அப்படின்னு சொன்னாலும் வெடி வெடிக்கிறாங்க, கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்னாலும் தொண்டர்கள் வெடி வெடிக்கிறாங்க. இந்த அதிமுகவினுடைய தொண்டர்களுடைய மனநிலை என்னங்கிறத என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. தலைவன் எது சொன்னாலும் அதுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெடிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் ஏபி முனுசாமி என்ன பேச போகிறார் அப்படின்னு தெரிகிறதுக்கு முன்னாடியே அங்கே வெடி வெடிக்கக்கூடிய சத்தம், அதை தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுக்கறதுல தாமதம், அதுக்கு பிறகு தான் மாவட்ட செயலாளர்கள் தீர்மானத்தை அவர் சொல்லவே செய்கிறார். என்ன அப்படின்னா, பாஜகவினுடன் கூட்டணி முறிந்தது, இன்னுமே எப்பவுமே வராதிங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அவங்க பதிவு செஞ்சுருந்தாங்க. இப்போது அந்த ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் ஒன்று கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், எஸ்பி வேலுமணி பின்னாடி அமைதியாக நின்றுட்டே இருந்தார். அவரோட
அவரோட முகத்தில் மட்டும் ஈயாடவே இல்லை. ஜெயக்குமார் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார், அதையும் நல்லா கவனிச்சிருப்பீங்க. பொள்ளாச்சி ஜெயராமன் பக்கத்தில் இருந்தார். இப்படி இருக்கும்போது எஸ்பி வேலுமணியுடைய மூஞ்சி மட்டும் ரொம்ப வாடி போயிருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, அவர் ஒரு கல்யாணத்தை வச்சு ஒரு பெரிய பிளான் போட்டிருந்தார். தன்னுடைய அண்ணன் மகனுடைய கல்யாணத்துக்காக எல்லா மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர்களையும் சந்தித்தார். இடையில அதிமுக நடந்த கூத்தெல்லாம் நம்ம வீடியோவில் போட்டிருந்தோம். எப்படின்னா வந்து அவர்கிட்டே அஞ்சு மாவட்ட செயலாளர்கள், அஞ்சு மாவட்டத்துக்கான பொறுப்பு இருக்கவர்கிட்ட, அப்போ ஒரு அஞ்சு சட்டமன்ற தொகுதியை அவர் தான் வந்து கையில் வச்சுருக்கார். இப்படி இருக்கும்போது எதுக்கு வந்து இத்தனை மாவட்டத்தை அவர் கையில் கொடுக்கணும், பிரித்து கொடுத்துடலாம், ரெண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லும்போது தான் அந்த பிரச்சனையே பெருசாகுது. ஸோ வேலுமணி தன்னோட ஸ்டாண்டில் வந்து தெளிவாக இருந்தார். நீங்கள் மற்ற மாவட்டத்தெல்லாம் முடிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம மாவட்டத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து ஜகா வாங்கினார். அதற்கு பிறகு வேலுமணி தான் வந்து செகண்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அப்படி பிக் பண்ணி எடுக்க அப்படி, இவன் தான் அடுத்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிக் பண்ணி எடுக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி நம்மக்கிட்ட வந்து செட் ஆகலை அப்படின்னா வேலுமணியை தான் தூக்கி விடணும் அப்படின்னு அந்த இடத்த பயன்படுத்தி வேலுமணியோட இடையில வந்து பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்தது. அதற்கு ஓகே சொன்னதாகவும் வேலுமணி சைடில் இருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள்லாம் சொல்லுது. இது எல்லாத்தையும் தாண்டி பாஜகவினுடைய ஐடி விங்கில் இருக்கக்கூடிய ஒரு நபர் மிஸ்டர் நிர்மல்குமார்னு நினைக்கிறேன், ஐ திங்க் அவர் வந்து சிடிஆர் நிர்மல்குமார் அப்படின்னு அவர் வந்து டைரெக்டாக ஏடிஎம்கேயில் வந்து ஜாயின் ஆகிறார். இதை பார்த்து காண்டான அண்ணாமலை இந்த நிர்மல்குமார் மூலியமாக தான் ஏகப்பட்ட விஷயங்கள் வேலுமணி சைடில் பிஜேபி சைடில் அப்படி கொண்டு இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் நடக்கிறது அண்ணாமலைக்கு எரிச்சல் ஊட்டினது. என்னடா இது, நமக்கு தெரியாமல் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை தனியாக ஒரு ட்ராக் வந்து, அப்படி சப்போஸ் எடப்பாடி பழனிசாமியை காலி பண்ணுறாங்கன்னு சொன்னாங்கன்னா அது நம்ம மூலியமாக நடந்ததாக இருக்கணும், மேலிட தலைமை முடிவு பண்ணதாக இருக்கக்கூடாது, நம்ம மூலியமாக நடந்ததாக அதை காமிச்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இங்கே ஏடிஎம்கே கூட கூட்டணி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் தமிழக பாஜக தலைவராக இருக்க மாட்டேன் அப்படிங்கிற ஸ்டேட். அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போது எடப்பாடி பழனிசாமி அதிமுக வந்து பிஜேபியோட விலகிருச்சு, அதுக்கு காரணம் அண்ணாமலைன்னு ஆயிடுச்சுல. அப்போது பிஜேபி தலைமை அண்ணாமலையை விட்டு கொடுக்கல, அதே நேரத்தில் அண்ணாமலை சாதிச்சதாக தான் போய் நிற்கிது. அப்போ பாஜகவுக்கு தான் இது நஷ்டமாக போய் முடியுதே தவிர ஏடிஎம்கே கூட்டணி வெளியில் போனது அண்ணாமலைக்கும் சக்ஸஸ்ஸு, கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கும் சக்ஸஸ். இவங்க ரெண்டு பேரும் ஒரே கேஸ்ட் அப்படிங்கிறத யாரும் மறந்துடக்கூடாது. ஸோ இவங்க தமிழ்நாட்டில் வெட்டிப்பாங்க ஒட்டிப்பாங்க, அதுதான் ரொம்ப கிளாரிட்டியான விஷயம். ரெண்டு பெரும் தலைவர்கள் ரெண்டு பேருமே ரொம்ப முக்கியமான நபர்கள் தான். ஒருத்தர் 9 வருஷம் ஐபிஎஸ் வேலையை பார்த்துட்டு அதுலேருந்து ரிசைன் பண்ணி வெளில வந்தவர், ஒருத்தர் ஊந்து போய் காரியம் சாதித்தாலும் அடுத்து யார் தூக்கி விட்டாங்களோ அவங்களுடைய காலையை வாரி விடக்கூடிய யதார்த்தமான ஒரு சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்டவர் வேலுமணியை மேலே வர விட்டுருவாரா? நான் எடப்பாடி பழனிசாமி அவ்வளோ சீக்கிரத்தில் நடக்காது. அப்போது வேலுமணி வந்து தன் அண்ணன் மகனுடைய கல்யாணத்தின் மூலியமாக எல்லா பக்கமும் பத்திரிக்கை கொடுக்குற சாக்கில் எல்லாரையும் போய் சந்திச்சுக்கிட்டு இருக்காரு, சில விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமி மேலே ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு, 4,800 கோடி ரூபாய் நெடுஞ்சாலைத்துறையில் உள்ள பஞ்சாயத்து அக்டோபர் 17 வருது. ஸோ அக்டோபர் 17 அப்புறம் நீங்கள் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி பிஜேபி கொடுத்த தைரியம் வேலுமணியை சில விஷயங்களில் செய்ய வச்சிருக்கு. அதற்கு பிறகு தான் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஒட்டுமொத்தமாக பிஜேபியை முடிச்சு விட்டுறலான்னு எடப்பாடி பழனிசாமி முடிவு பண்ணி தான் இந்த அறிவிப்பு வெளியாகுது. அதை நல்லா கவனிச்சிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த அறிவிப்பை கொடுத்துருக்க மாட்டார், துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய கே பி முனுசாமி மூலியமாக கொடுத்துருக்கார். இதுதான் ரொம்ப முக்கியமானது. முதல் எல்லா நேரத்துலையும் வந்து ஒரு தலைவன் வந்து பேசணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, தனக்கு கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் மூலியமாக பேச வைக்கிறதுங்கிறது தலைவனுடைய ஸ்டாண்டு வந்து தெளிவாக இருக்குது. அதே நேரத்தில் நான் தலைவன் அப்படிங்கிறத மறுபடியும் நான் எல்லா நேரத்துலையும் அவன் வந்து பேசிகிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கார் எடப்பாடி பழனிசாமி. சரி, அப்போ இந்த ஊழல் வழக்குகள்லாம் என்னாச்சு, இவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா ஏடிஎம்கேக்கு அப்படிங்கிற கேள்விகளும் நமக்குள்ளே வரும். தைரியம்லாம் ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் பயந்துட்டு தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா மொத்தம் 7 அமைச்சர்கள் மேலே இருக்கக்கூடிய ஊழல் பட்டியலை ஆளுநர் வந்து அமித்ஷா கிட்ட பேக்கில் போய் கொடுத்துட்டுட்டார். அந்த கேஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோலையும் போட்டிருந்தோம். அது யார் யார் அப்படிங்கிறதையும் வந்து தங்கமணி, வேலுமணி, வீரமணி, சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், காமராஜ், அதோடு சேர்த்து இபிஎஸ். ஆனால் இபிஎஸ்ஐ தைரியமாக என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தான் ஃபஸ்ட்டு பிரச்சனை வரும், நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி, நீங்கள் ரெடியா, நான் ரெடி, நீங்கள் ரெடியா அப்படிங்கிறது தான் விஜய் படத்தில் வரக்கூடிய லியோ படத்தில் வர பாட்டு மாதிரி எடப்பாடி பழனிசாமி கேட்க எல்லாருமே வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. இதில் சி விஜயபாஸ்கர் மட்டும் நாட் ஓகே சொன்னதா மாவட்ட செயலாளர்கள் சைடில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்குது.
ஸோ சி விஜயபாஸ்கர் மட்டும்தான் அதில் நெகட்டிவ். ரெண்டாவது எம்ஆர் விஜயபாஸ்கர் அப்படிங்கிறவர் வந்து அண்ணாமலைக்கு ரொம்ப நெருக்கம். ஏன் அப்படின்னா, நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன், அண்ணாமலையினுடைய அக்கா வந்து எம்ஆர் விஜயபாஸ்கருடைய கொங்கு மண்டலத்தில் கோயம்புத்தூர் அவங்க வீட்டிலேயே இருந்தவங்க, வாடகைக்கு இருந்தவங்க. அப்படி தான் எம்ஆர் விஜயபாஸ்கருக்கும் அண்ணாமலைக்கும் இடையில ஒரு நல்ல நட்பு வந்தது. செந்தில் பாலாஜி கேஸில் பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணதே எம்ஆர் விஜயபாஸ்கர் கொடுத்த தகவல்கள் தான். இப்படி அண்ணாமலை ஏடிஎம்கேயில் இருக்கக்கூடிய ஆட்களை பூரா தன் வசப்படுத்துறதுக்கான வேலையை அப்புறம் பார்த்துட்டு இருந்தார். கட்சி உடஞ்சிரும் அப்படிங்கிற பயத்தில் தான் உங்கள் கூட கூட்டணியே இல்லைன்னு சொல்லி எடப்பாடி இந்த முடிவை எடுத்திருக்காரு. இன்னொன்று, சிஎம் வேட்பாளராக என்ன அறிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையினுடைய கூற்று அப்படிங்கிறதெல்லாம் ஏடிஎம்கேல ஈடுபடலை 2026. அந்த ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம கொடுத்துருந்தோம். இது எல்லாத்தையும் தாண்டி அடுத்து என்ன அப்படிங்கிற கேள்வி, யாருக்கு நட்டம்? அதிமுக பாஜக, பாஜகவுக்கு நட்டம்னு சொல்லிட்டோம். அப்போ அதிமுகவுக்கு இது நட்டமாகுமா அப்படின்னு கேட்டால், அதிமுகவுக்கு இது ப்ளஸ்ஸு. இந்த பக்கம் தமிழ்நாட்டில் யாருக்கு அது மைனஸாக போய் முடியும்னா, டிஎம்கேக்கு மைனஸ். அதிமுக பாஜகவை கலட்டி விட்டது, திமுகவுக்கு எப்படி மைனஸ் ஆகும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம கேட்க வேண்டிய கேள்வி இருக்கு. முதல்ல அதிமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை பற்றி பார்ப்போம். ஒன்று, ஐஜேகே, பாரிவேந்தருடைய ஐஜேகே. அதற்கு பிறகு தமிழ் மாநில காங்கிரஸ், பாமக, தேமுதிக, இதுதான் பெரிய கட்சிகள் இருக்கிறதுலையே. இதில் பாமக தன்னுடைய நிலைப்பாட்டில் இடையில கொஞ்சம் மாற்றங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. நெய்வேலி நிலக்கரி பஞ்சாயத்தாகட்டும், இந்த என்எல்சி விவகாரம் ஆகட்டும், அதிலெல்லாம் இது பண்ணி தன்னுடைய அந்த 10.5% வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவங்க தனிப்பட்ட முறையில் இது பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வேணுங்கிறது வந்து மொத்தம் வந்து 6 தொகுதி கேட்டிருக்காங்க. அதில் 2 தொகுதி மட்டும் தருமபுரி கிருஷ்ணகிரி ஏரியாக்கள் மட்டும் அவங்களுக்கு கொடுக்கறதா இப்போதைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சேலம் சைட்லேயும் வந்து 1 தொகுதி கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ஏடிஎம்கேல அவங்க சைடு வைக்கக்கூடிய டிமாண்டு. சப்போஸ் அவங்க கேட்குற தொகுதி கொடுக்கப்படலை அப்படின்னா அவங்க திமுக பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போது அதிமுக எடுத்த முடிவுனால அவங்க பாஜக பக்கம் போகிற நிற்கிறதா, இல்லை அதிமுக பக்கம் நிற்கிறதா, இல்லை டிஎம்கே பக்கம் போயிடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ளேயும் முக்கியமான விஷயமா இருக்குது. இன்னொரு இடம், தேமுதிக. தேமுதிக வந்தாலும் நட்டம், வராட்டியும் நட்டம், அவங்களுக்கு தான் நட்டமே தவிர அதிமுகவுக்கு நட்டம் கிடையாது. அதனால் அதிமுகவோட அவங்க கூட்டணிக்கு வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. ஐஜேகே பாஜகவோட தான் கூட்டணியில் இருக்க போது அதெல்லாம் மாற்றுக்கருத்தே இல்லை. தமிழ் மாநில காங்கிரஸும் வந்து பிஜேபியினுடைய ஆதரவை நாடக்கூடிய கட்சி தான், அதனால் பிஜேபியை விட்டு வெளியில் வரமாட்டாங்க. ஸோ முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது பாமகவும், பாமகங்கிற முக்கியமான கட்சி மட்டும்தான். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, திமுகவில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் நம்ம பார்க்கணும். திமுகவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் கட்சிகள், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதற்கு பிறகு திருமாவளவனுடைய விசிக, மதிமுக, இந்த 2 கட்சிகள் தான் டைலமோவில் இருக்கக்கூடிய கட்சிகள். மதிமுகவினுடைய வைகோ அப்படிங்கிறவர் துறை வைகோவுக்கு வந்து ஒரு எம்பி சீட் எப்படியாவது வாங்கிடணுங்கிறதுல முடிவாக இருக்கார். ஸோ துறை வைகோவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அவரை வந்து எம்பி சீட்டில் போய் உட்கார வச்சிடணும், டிஎம்கேட்ட கூத்தாடி அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கார். ஸோ வைகோ வெளிவரது வாய்ப்பு இல்லை. அதே நேரத்தில் திருமாவை வளைச்சு போடுறதுக்கான வேலையை அதிமுக செம்மையாக செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அதற்கு திருமாவளவன் வந்து இடையில படையாட்சியாருடைய நினைவு நாளுக்கு போய் மாலை போட்டுட்டு வரும்போது பாமகவோட கூட்டணி சேர்ந்து நாங்கள் சேர்றதுக்கு தயாருங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருந்தார். அப்போது அதிமுகவினுடைய கணக்கு, பாமக ஏற்கனவே நம்ம கூட்டணியில் இருக்குது, கேட்கக்கூடிய அந்த 6 சீட்டையும் கொடுத்துட்டு ப்ளஸ் நம்ம திருமாவையும் உள்ளே இணைச்சிக்கிட்டோம் அப்படின்னா சிதம்பரம் ஏரியாவுலையும் நம்ம ஸ்ட்ராங் ஆகிடலாம் அப்படிங்கிறது தான் திருமாவளவன் கணக்கு போடுறார். ரெண்டாவது, திமுகவோட கூட்டணி இருந்து அவருக்கு இதுவரைக்கும் கிடைத்தது எல்லாமே நட்டங்களாக தான் இருக்கே தவிர பெரிய அளவிலான லாபங்கள் கிடையாது. இடையில வந்து இந்த சாதி ரீதியான பிரச்சனையை பல்லர்கள் அந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி சில விஷயங்கள்லாம் பெரிய அளவில் பேசு பொருளாக மாறுச்சு. அதுலேயும் வந்து திமுகவுக்கு வந்து திருமாவுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையும் பெரிய அளவில் பேசப்பட்டது. அது பேசின தனி டாபிக் அது. ஸோ இந்த ப்ராப்ளம்னால அவர் திமுக உள்ளடி வேலைகள் பார்க்குது நமக்கு எதிராகவே அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் வன்னியரசு உள்ளிட்ட நபர்கள் மூலியமாக அதிமுக சைட்லேயும் சில தூதுக்கள் போயிட்டுருக்கிறதா தகவல் கிடைக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி நாம் தமிழர் கட்சிக்கு பெண்கள் சைடில் ஒரு பெரிய நெகட்டிவ் இமேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, விஜயலட்சுமி வீரலட்சுமி பஞ்சாயத்தில், அதனால் ஏற்கனவே சசிகலாவோட நெருங்கிய ஒரு உறவு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்கள் இப்போது டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா அதிமுகவின் பக்கம் சாயறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தங்களுக்கான இதுவரைக்கும் வந்து எந்த விதமான கூட்டணியும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த நாம் தமிழர் கட்சி அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறான்.
பாஜக தான் பி டீம் பி டீம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நான் தமிழர் கட்சி உண்மையிலேயே பாஜகவோட இணைந்து இந்த தேர்தலை சந்திக்குமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. ஸோ இதெல்லாம் தேர்தல் களத்தில் இருக்கக்கூடிய கணக்குகள். இவங்கெல்லாம் இதை பேசி முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேஜ் இல்லை. இவங்களும் முயற்சி பண்ணுறாங்க, இவங்களும் முயற்சி பண்ணுறாங்க. அப்போ இந்த முயற்சிகள் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உண்மை. இதில் முடிவெடுக்க வேண்டியது யாருன்னு கேட்டால் தலைவர்கள் தான். திருமாவளவன் ஸ்டேஜில் சூப்பராக பேசுவார், ஆனால் அவர் கூட்டணி இடத்துல வந்து முடிவெடுக்க வேண்டிய இடத்துல தப்பு பண்ணிடுவாருங்கிறது தான் அரசியல் விமர்சகர்கள் இதுவரைக்கும் சொன்ன விஷயங்கள். ஸோ இந்த தடவையாவது திருமாவளவன் ஒரு சரியான முடிவெடுப்பாரா, தொண்டர்களுக்கு அவருடைய மனதை புரிந்து கொண்டு முடிவெடுப்பாரா அப்படிங்கிற கேள்விகளுக்குள்ள பயணப்பட வேண்டிய தேவை இருக்குது. இப்படி இது எல்லாத்தையும் தாண்டி பாஜகவோட கூட்டணியை விட்டு வெளியில் அதிமுக வந்ததை கிருஷ்ணசாமியும் விரும்பலை, அதே நேரத்தில் ஜி கே வாசனும் விரும்பலை. ஆனால் இதில் ஆமோதிக்கக்கூடிய வகையில் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறது திருமாவளவனுடைய ஸ்டேட்மெண்ட் தான், சரியான முடிவு எடுத்திருக்காங்க அதிமுக. இந்த நிலைப்பாடே ரொம்ப முக்கியமானது. அப்போ திருமாவளவன் அதிமுகவை நேசிக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி, அதிமுகவினுடைய கூட்டணிக்குள் வர விரும்புகிறாரா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. பாமக மீது அவர் வைக்கக்கூடிய திடீர் பாசம் அப்படிங்கிறதும் பேசு பொருளாக மாறியிருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் அப்போது கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது அதிமுகவில் திருமாவும் பாமகவும் சேர்ந்து, அதாவது விசி அதிமுக விசிக ப்ளஸ் வந்து பாமக, இந்த மூன்று பெரிய கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. இன்னொரு புறம் பாஜகவும் நாம் தமிழர் கட்சியும் ஒன்றா சேர்ந்து கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை அதிமுகவோட சேர்ந்து நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா, இந்த கேள்விகளும் இருக்குது. அப்போது டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் சசிகலாவும் இந்த இடத்துல வந்து நடுத்தருவில் விடப்படுவாங்களா அப்படிங்கிற கேள்விக்குள்ள தான் பாஜகவோட பாலிடிக்ஸ் இருக்குது. இலை சின்னங்கிறது தானே பிரச்சனை. உனக்கான சின்னத்தில் ஓட்டு போடுறதுக்கு மக்கள் ஒன்றை இருக்கலாம், ஒன்றை மாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் கட்சி இருக்கலாம், ஆனால் சின்னம் அதை கொடுக்கறது தேர்தல் ஆணையம் தானே. அப்போது உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஊழல் பட்டியலை வச்சு வரக்கூடிய டிசம்பர் மாதத்துக்குள்ளே ஆட்சி இயங்கையில் தானே இருக்குது, நாடாளுமன்ற தேர்தல் வர்றதுக்குள்ளே சின்னத்தை பறித்து ஓபிஎஸ்ட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா புதுசாக ஒரு பிரம்மாண்ட கூட்டணியவே பாஜக உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க அரசியல் நோக்கர்கள். அப்போது சின்னத்தை பறிச்சிட்டோம் அப்படின்னா எடப்பாடி கூட இருக்கக்கூடிய அந்த சீட்டு கட்டு மாதிரி எல்லாருமே செதஞ்சிருவாங்க அப்படிங்கிறது தான் பாஜக வைக்கக்கூடிய பிளானு. வேலுமணியை வச்சு புதுசாகவே ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கிடலாம். அப்போ அதிமுகவை ஒன்றா இருந்த கட்சியை ரெண்டாக்குன மாதிரி ரெண்டாக இருக்கக்கூடிய கட்சியை என்னால் மூணாக்க முடியாதா அப்படிங்கிற பாஜகவினுடைய இன்னொரு கணக்கும் இருக்குது. இதெல்லாம் இந்த இப்போதைக்கு எல்லா கட்சிகளுக்குமே காயங்கள் தான். திமுகவும் அல்ல 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 ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா கிடச்ச ரிப்போர்ட் படி காதர் மைதனை நேற்றைய தினம் உடனே கூப்பிட்டு ராமநாதபுரம் தொகுதி உங்களுக்கு தான் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு நாடாளுமன்ற கூட்டணியில் முஸ்லீம் கட்சிகளை சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பையும் தக்க வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பையும் டிஎம்கே நேற்றே தொடங்கிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய திருப்பங்கள் அப்படிங்கிறது கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையும் கூட்டணியை இறுதி செய்வதற்கான வேலையும் இப்போலேருந்தே டிஎம்கே ஸ்டார்ட் பண்ணிருச்சு. அடுத்து ஏடிஎம்கேவும் அந்த வேலையை செய்ய போகுது. ஏடிஎம்கேக்கு மிகப்பெரிய சவால் பாஜகவில் வைக்கக்கூடிய பஞ்சாயத்தையும் சமாளிக்க வேண்டிய தேவை இருக்குது. அக்டோபர் 17ஆம் தேதிக்கு பிறகு எடப்பாடி உள்ளே போக போகிறாரா, வெளியில் இருந்து கட்சிக்கான கூட்டணியை முடிவு செய்ய போகிறாராங்கிற அடுத்த கட்ட பயணத்தோட மீண்டும் உங்களை நான் தொடர்பு கொள்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.